தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நைட்டு நேரத்தில் வந்து முட்டை சாப்பிட்றது நல்லதாக கெட்டதா அவிக்காத முட்டையை வந்து சாப்பிட்லாமா சமைச்ச நேரத்துக்கு அப்புறமே எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து முட்டையை வந்து நம்ம சாப்பிடணும் மாதிரி முட்டையில் வந்து என்ன மாதிரியான மூலக்கூறுகளெலாம் இருக்குது அது வந்து நம்மளோட உடம்புக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வந்து நம்மளை காக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறைஞ்ச அளவில் வந்து அதிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு அப்படின்னா நம்ம வந்து முட்டையை சொல்லலாம் ஏன்னா முட்டையில் எல்லா வகையான விட்டமின் வந்து இருக்குது நாற்பது முதல் ஐம்பது கிராம் எடை கொண்ட ஒரு முட்டையில் வந்து நூற்றி எண்பத்தேழு மில்லிகிராம் கொழுப்பு சத்து இருக்குது சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான கொழுப்பு சத்து அளவு அப்படின்றது வந்து முந்நூறு மில்லிகிராம் தான் ஸோ இதனால் வந்து நம்ம அந்த முந்நூறு மில்லிகிராமை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு தினசரி ஒரு ரெண்டு முட்டை வந்து நம்ம சாப்பிட்டாலே வந்து போதுமானது ஸோ அது நமக்கு வந்து கொழுப்பு சத்து கரெக்டான அந்த லெவலில் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு முட்டையில் வந்து எழுவத்தெட்டு கலோரி கொண்ட ஒரு முட்டையில் வந்து ஆறு புள்ளி ஆறு கிராம் வந்து புரத சத்து இருக்குது அதே மாதிரி முட்டையில் என்ன மாதிரியான மூலக்கூறெலாம் இருக்குது அப்படின்னா வந்து ரிப்போலின் அதுக்கப்புறம் பயோட்டின் விட்டமின் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் ஏ டி இந்த மாதிரியான செல்லினம் துத்தநாகம் இரும்பு கார்பன் அயோடியன் போன்ற கனிம சத்து வந்து நம்ம முட்டையில் வந்து இருக்குது ஸோ முட்டையில் உள்ள லூட்டின் அதுக்கப்புறம் வந்துட்டு கோலின் போன்ற சத்துக்கள்லாம் வந்து பல வழிகளில் வந்து நமக்கு வந்து உதவுது அது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா கண்ணில் புற உழுகுது அது வந்து விழித்துறையில் ஏற்படுற பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து நமக்கு உதவுது அதே மாதிரி முட்டையில் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் வந்து முட்டையில் வந்து நிறைய இருக்குங்க ஸோ இதனால வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து உதவுது ஸோ முட்டையில் வந்து லூசியன் என்ற ஒரு அமினோ அமிலமும் வந்து இருக்கு ஸோ இது வந்து தசைகளுக்கிடையே வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தசைகள்லாம் வலுவாக இருக்கிறதுக்கு வந்து உதவுது ஸோ ஒரு எக்கில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ இரவு நேரத்தில் வந்து முட்டையை வந்து சாப்பிடலாமா எந்த நேரத்தில் வந்து முட்டையை சாப்பிட்லாம் அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் வந்து முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மத்தியானம் முட்டை சாப்பிட்றது நல்லது நைட்டில் முட்டை சாப்பிட்றத வந்து தவிர்க்கலாம் ஏன்னா வந்து நைட்டில் நம்ம அவ்வளோவா வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டோம் படுத்து தூங்கிடுவோம் ஸோ அப்படி வந்து உடலுக்கு அதிக வேலை இல்லாத நேரத்தில் வந்து முட்டை சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதே மாதிரி வந்து பச்சை முட்டையெல்லாம் வந்து யார் சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து அதிகமான உடற்பயிற்சி மேற்கொண்டாங்க இல்லையா அவங்க வந்து பச்சை முட்டை சாப்பிட்றது சாப்பிட்றது ரொம்ப நல்லது மித்தபடி வந்து மற்றவங்க எல்லாருமே ரெகுலராக பச்சை முட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயோட்டீன் அப்படின்ற வந்து விட்டமின் பி குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறமே வந்து முட்டையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா வந்து நல்லா வேக வச்சு அதே மாதிரி வந்து பொரியல் பண்ணி கிரேவியாவோ வந்து சாப்பிடலாம் இந்த ஆஃப் ஆயில் இந்த வேக அறவே காடோட வந்து சாப்பிடுவாங்களே அதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்றதுனால வந்து நமக்கு சில பாதிப்புகள்லாம் இருக்கு அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி வந்து முட்டையை வந்து எதோட சாப்பிடலாம் அப்படின்னா தயிரோட சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்றதுலாம் வந்து சாப்பிடலாம் இந்த மைதா பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா புரோட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸா பப்ஸ் இந்த மாதிரியான மைதா பொருட்களோடு வந்து சாப்பிட்றது தவிர்க்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து ஒரு கடையில் வந்து நம்ம முட்டை வாங்கி சாப்பிட்றோம் வேக வச்ச முட்டையை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது வேக வச்ச அதாவது வந்து இப்போ காலையில் வேக வைக்கிறாங்க அப்படின்னா காலையிலே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம ஒரு சில பிரியாணி கடைகளுக்கெல்லாம் வந்து போனோம் அப்படின்னா வச்சுக்காங்களேன் காலையில் அதை வேக வச்சிருப்பாங்க அதை நைட்டு வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான முட்டைகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ காலையில் ஒரு முட்டை பப்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம காலையிலே சாப்பிட்றது இட்ஸ் ஓகே பட் வந்து அது நைட்டு வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து பண்ணக்கூடாது ஸோ காலையிலேயே முட்டையை வந்து வேக வச்சு நம்ம ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அதை மதியானம் தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் ஸோ முட்டை வந்து வேக வச்ச கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம்லாம் வந்து வேக வைக்கவே கூடாது ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே வந்து போதும் ஏன்னா அது ரொம்ப நேரம் வந்து முட்டையை நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா வந்து ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் வந்து முட்டை மேலே படிஞ்சிரும் அந்த லேயரோட சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சில ப்ராப்ளம்லாம் வர வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி லேயர் உருவாக விடாம கொஞ்சம் நேரமே வந்து வேக வச்சு அதாவது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்குள்ளே வந்து வேக வச்சோம்னாலே போதுமானது ஸோ முட்டையில் இருக்க லூட்டின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து குழந்தைங்களோட மூல வறட்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் குழந்தைங்க டெய்லியும் வந்து முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடம்புல இருக்க கொழுப்பு சத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா டெய்லியுமே முட்டை சாப்பிட்றவங்களுக்கு வந்து அவங்களோட கொழுப்புச்சத்து வந்து அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களோட கொழுப்பு சத்தை தெரிஞ்சுக்கிட்டு டெய்லியுமே முட்டை சாப்பிட்ற ஹேபிட்டை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அப்படி கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட கொழுப்புச்சத்து தெரிஞ்சிருந்தும் நீங்கள் முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரியான வந்து முட்டையில் ஏகப்பட்ட நன்மை வந்து இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம